மக்களுக்கு அத்தியாவசியமான தேவைப்படுற உணவுப் பொருட்களில் தேங்காயும் முக்கியத்துவமாக காணப்படுது. இந்த தேங்காயை பார்த்திங்கன்னு சொன்னால் பல்வேறு தேவைகள் காரணமாக யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு போன்ற நகரப்பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்வாங்க. அதிலையும் பார்த்திங்கன்னு சொன்னால் உணவுப் பொருட்களுக்கும் மக்கள் அன்றாட தேவைக்கான சமையலுக்காகவும் வந்து தேங்காயை ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு சந்தை தான் இது. நம்ம இந்த காணொலியில் அதை சார்ந்த பல விடயங்களை வந்து முழுமையாக பார்த்து தெரிஞ்சு கொள்வோம். வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி சந்தைக்கு பின்பகுதியில் இருக்கிற ஒரு தேங்காய் ஏற்றுமதி செய்யக்கூடிய இடத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த இடத்துலேருந்து பல இடங்களுக்கு மட்டும் இல்லாமல் சில வர்த்தக கம்பெனிகளுக்கும் தேங்காய் ஏற்றுமதி செய்யறதா சொல்லியிருந்தாங்க. அது என்ன முறையில் ஏற்றுமதி செய்கிறாங்க அதை பற்றின விளக்கத்தை இந்த காணொலியில் பார்ப்போம். என்ன மாதிரி தேங்காய் விளையலாம் இன்னைக்கு பரவாயில்லையா? அப்போ நேற்று தேங்காய் முடித்தாங்க முடித்தட்டினா பலதாப்பம்னு சொல்லுவாங்க அப்படி இல்லையா? இது அங்கே மாவுக்காக கொழும்புக்கு அனுப்புறாங்க. மாவு அந்த தேங்காய் பவுடர் செய்யுது. சரி சரி சரி. இந்த கொழும்புக்கு அனுப்புறதா கொச்சி தட்டுறாங்க பாருங்க. ஆனால் இப்படி கொச்சி தட்டினா எவ்வளோ காலம் பண்ணா இருக்கும்? இந்த இப்படி கொச்சி தட்டினா தேங்காய் எவ்வளோ காலம் இருக்கும் பலதாப்பாம? ஒரு கிழமை ரெண்டு கிழமை இருக்கும். ஆ, இப்போ இந்த இதை வந்து வியாபாரிகள் வந்து வாங்குவாங்களா இல்லை நீங்கள் தான் ஏற்றுமதி அனுப்புகிறாங்க கொழும்பு? நீங்கள் கொப்புரா கிடைக்கிறீங்க, கொப்புரா போட்டு கொப்புரா கொழும்பு அனுப்புறேன். ஆ, இப்போ தேங்காவை சாதாரணமாக விற்கிறத விட இப்படி இதை உடைச்சி கொப்புரா போட்டு காய வைக்கும்போது வந்து உங்களுக்கு லாபம் வருதா? இல்லாடி லாபம் வருது. என்னைக்கு எடுக்கிறீங்களா கொப்புராவை? இல்லாட்டி பவுடர் என்ன கம்பெனிக்கு? ஆ, சரி 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 சரி. என்ன என்னன்னு சொன்னால் இது வந்து கொப்புரா இருக்குது தானே, தேங்காவை காய வச்சு கொப்புராவில் தேங்காய் எடுத்து விற்கிறதுக்காக தான் இது வந்து செய்கிறாங்க. ஐயா சொன்ன மாதிரி தேங்காய் பவுடர் இல்லை, பல இலும் இருக்கு. இந்த ஏரியாலேருந்து அங்கே அனுப்புகிறோம். கூடிய விலைக்கு அப்படி அங்கே வச்சு தேங்காய் எங்களை பார்ப்போம். இதுலேருந்து நிறைய தேங்காய் வந்து மூட முடியாக கட்டி வச்சுருக்காங்க. இது இது முழுக்க தேங்காய் தான், தேங்காய் சம்மந்தப்பட்டது தானே. இப்போ இந்த சின்ன சின்ன தேங்காய் என்ன வில போகுது? சின்ன 40 ரூபா. சின்ன 40 ரூபா? ஆ, 40 ரூபா பாருங்க. சின்ன தேங்காய் தான் பாருங்களாம் இருக்கு. ஆ, இப்போ இந்த பெருசு 120 ரூபா. 120 ரூபா. நீங்கள் எந்த இடம்? இங்கே தானே? நீங்கள் யாழ்ப்பாணம் தானே? சாவகச்சேரி. சரி சரி சரி. எவ்வளோ காலமாக செய்கிறீங்க தேங்காய் இருக்கு? என்ன 40 வருஷம். இப்போ இதில் இருக்கிற இந்த தேங்காய்லாம் என்ன என்ன செய்கிறாங்க இப்போ? நாங்கள் வந்து இந்த கம்பெனி வந்து சிபிஎல் என்று சொல்லி மஞ்சி கம்பெனிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். மறு நெஸ்லே கம்பெனிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் நான். நான் மந்த்லியில் ஒரு இல்லையென்றாலும் சாதாரணமாக 1.5 லட்சம் கிலோ அனுப்புகிறேன் நான். 1.5 லட்சம் கிலோ ஒரு நாளைக்கு சாதாரணமாக 5000 கிலோஸ் பர்ச்சேசிங். இல்லை, நான் கம்பெனியில் எக்ரிமெண்ட் இருக்க லைஃப் பூரா சப்ளை இருக்குது. அதுக்கு நாங்கள் லோடிங் பண்ணி நாங்களே சப்ளை பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டியா. இந்த லோடிங்கு ரெடி என்ன 2 டேஸ் 3 டேஸுக்குள்ளே லோடிங் ஓகே. இந்த டேங்க் இருக்குது பாருங்கள், லோடி எடுங்க. இந்த டேங்க் இருக்குது, இந்த லோடி. இந்த லோடியில் வந்து 17,500 கிலோஸ் நாங்கள் லோடிங் செய்கிறோம். கொச்சி தட்டுறாங்களா?
அவங்களுக்கு அந்த கழிவுகள் எடுக்க மாட்டாங்க, க்ளீன் பண்ணி தான் அனுப்பணும். இந்த பொச்சிகளை வந்து நாங்கள் இந்த தென்னம்பிள்ளை உற்பத்தியாளர் வந்து யாரும் கேட்டால் ஃப்ரீயாக இஷ்யூ பண்ணுறோம். தென்னம்பிள்ளை தாக்குறதுக்கு அதுக்கு நாங்கள் வந்து கேட்டால் ஃப்ரீயாக கொடுக்குறோம். எங்களுக்கு இந்த நாட்டில் தென்னம்பிள்ளை உற்பத்தி செய்யாத தான் எங்களுக்கு தேங்காய் உற்பத்தி செய்யணும், உற்பத்தி செய்ய தான் எங்களுக்கு தேங்காய் வரும், நாங்கள் அப்போ தான் நாங்கள் வாழலாம், பொருளாதார கஷ்டம் இல்லாமல் இருக்கலாம்ன்றதுக்காக அதுக்கு நாங்கள் ஃப்ரீ இஷ்யூவாக கொடுக்குறோம். நாங்கள் பொச்சல் எல்லாத்தையும் தும்பு சார்ந்த உற்பத்தி பொருட்களுக்கு அவங்களுக்கு அவங்க இந்த தும்பு சார்ந்த உற்பத்தி பொருள் செய்வாங்களோ அவங்களுக்கு வந்து கொடுக்குறீங்களா? இல்லை இல்லை, இது வந்து தென்னம்பிள்ளை தாக்குறதுக்கு தென்னம்பிள்ளை உற்பத்தி ஆகிறது பசலை பசலை பசலைக்காக கொடுக்குறோம். கொழும்புக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற ரோலி நிறைய நிறைய தொழில்நுட்பம் நினைக்கிறேன். இந்த பெரிய மரங்கள் இது மருத மரம் தான் இது பார்த்திங்கன்னா. இதில் தேங்காய் சில தேங்காய்கள் அந்த வெடித்து சேதம்லாம் இருக்கிறது தான் இது. என்னென்ன சொன்னால் பார்த்திங்களா, அந்த உரபேக்கில் கட்டி தொட்டி மாதிரி கட்டி போட்டு இதை சுற்றி தேங்காய் போட்டு போட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு அவங்களுக்கு பயமில்லைங்க. இப்படி மூட முடியாமல் மேலே அடுக்குவாங்க மேலே, அதுக்கு பிறகு தேங்காய் நிறைய தேங்காய் போடலாம். வணக்கம் அண்ணா. அண்ணா கூச்சவ அண்ணா இப்போ போன பார்த்தோன்னே அவங்கள திரும்பிட்டார். இதுதான் அவங்கள இந்த தொட்டி மாதிரி மூட பாருங்க. இந்த மூடையில் எண்ணியா நான் போடுவீங்க, இந்த மூடையில் எண்ணியா போடுவீங்க தேங்காவை? இல்லை ரெண்டு இந்த மூடையில் எண்ணி போடுறதுல ஒரு பேக்கில் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோக்கு போட்டுருவாங்க, போட்டுட்டு இதுவாங்க. அங்கே பாருங்கள் எல்லாம் தேங்காய் உரிச்சு கொண்டிருக்காங்க. நான் இப்போ அந்த அண்ணாவோட கைப்பேன் பெரிய ரவி தான் பாருங்க. இந்த இங்கேயும் வந்து அதே தான் செய்கிறாங்க. அடிக்கடி வருதா? இங்கதான் தேங்காய் சைஸ் இதில் அப்படி சைஸுக்கு ஏற்ற மாதிரி விலையும் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி பிரித்து வைப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து யாழ்ப்பாணத்தில் இங்கே அதிகப்படியான தேங்காய்கள் வந்து சாவச்சேரியும் கொடிக்காமல் தான் அதிகமாக இருக்குது. சாவகச்சேரியும் கொடிக்காமல் மண்ண சரியா சரிங்க பாருங்க. அந்த மூட முடியல இருக்கு. இது எண்ணியா போடுவீங்க? இதுக்குள்ள எண்ணி தான் போடுவீங்க. ஒரு பேக்கில் 75 ஒரே அளவில் இருக்கும் அந்த 75 ஒரே சைஸ்ல. இப்போ இந்த மூடை கட்டுறது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? கொழும்பு கடையில் கிளம்புறேன். இது கொழும்பு கையில் கிளப்புறேன். ஆ சரி சரி. அந்த ஃபேக்டரியில் கிளப்புறேன் அங்கே கிளப்புறேன். பிஸ்கெட் கம்பெனிக்கா? அது இது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களுக்கு அனுப்புறது, கொழும்புகளுக்கு வந்து பெரிய இடங்களுக்கு அனுப்புறது. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தேங்காய் சார்ந்த உற்பத்தி பொருட்கள் செய்வாங்க, அந்த உணவுப் பொருட்கள் பிஸ்கெட் அது என்ன செய்வாங்க அந்த கம்பெனிகளுக்கு அனுப்புறதா அந்த பக்கம். அதோட பார்ப்போம். இந்த இதில் இந்த ஒரே பேக்கில் தக்காளி நாங்கள் கேட்டுக்கோம். சரி, இப்போ இந்த தேங்காய் உரிக்கிறாங்க தானே, உங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் என்ன மாதிரி? ஒரு நாளைக்கு 1800 ருபீஸ், 6:37 to 11. ஒரு ஆளுக்கு
போடுவோம் கிடைக்கும் எங்களுக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவங்களுக்கு அந்த ரூட் இருக்கக்கூடிய இந்த ரூட்டை குறைச்செடுக்கிறாங்க. இப்போ கொழும்புக்கு போகிறதுக்கு ரெடியா இருக்கு இந்த தேங்காய்லாம். இப்போ நாங்கள் இந்த தேங்காய் கடையை விட்டு போகிறோம்.